உக்ரைன் மீதான போர் நீடித்து வரும் நிலையில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து ரஷ்யாவை நீக்குவது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. கர்நாடகத்தில் ஹிஜாப் போராட்டத்தில் துணிச்சலாக அல்லாஹு அக்பர் என கோஷமிட்ட முஸ்லிம் மாணவி முஸ்கானுக்கு அல்கொய்தா தலைவன் ஐமான் அல் ஜாவரி 9 நிமிடங்கள் அடங்கிய வீடியோ செய்தி மூலம் பாராட்டு தெரிவித்துள்ளான். சீனாவில் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அசுர வேகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் ஷாங்காய் நகரில் படுக்கைகளுடன் கூடிய மிகப்பெரிய தற்காலிக மருத்துவமனையை அமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை அதிபர் ராஜினாமா செய்ய போராட்டங்கள் வலுத்த போதும் கோத்தபயா ராஜபக்சா ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் எத்தகைய சூழ்நிலையையும் சந்திக்க தயார் என்றும் இலங்கை அரசு அறிவித்துள்ளது. உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இன்று டெல்லி செங்கோட்டையில் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் யோகா பெருவிழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. JEE மெயின் தேர்வுகளை ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு மாற்றி தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ருமேனியாவில் உள்ள ரஷ்ய தூதரக நுழைவு வாயிலில் கார் மோதி தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் காரில் இருந்த மர்ம கருவியால் தீப்பிடித்து எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குற்றவியல் நடைமுறை சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா April 4 மக்களவையிலும் நிறைவேறியது. குற்றவாளியின் கைரேகை, உயரம், கால் தடம், கருவிழி வட்டம் போன்ற விவரங்களை தேசிய குற்ற ஆவணத்தில் சேகரித்து வைக்க இந்த சட்டம் அதிகாரம் வழங்குகிறது. உக்ரைனிலிருந்து ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்தது தொடர்பாக கடந்த சில நாட்களாக ஆரோக்கியமான விவாதங்களை எழுப்பிய MPக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது அமெரிக்கா, G7 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை புதிய தடைகளை அறிவித்துள்ளன. பொருளாதார நெருக்கடியான சூழலில் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் இந்தியாவுக்கு கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யா நன்றி தெரிவித்துள்ளார்.